தங்கை முழங்கு யூடியூப் பக்கத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். அப்படின்னா ஃபார்மேட் ஸ்ட்ரிங் இன் பைத்தான். ஸோ ஸ்ட்ரிங் ஃபார்மேட் அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னர் த பைத்தான் கோடிங்கில் எங்கெல்லாமே நம்ம ஒரு கேரக்டர்ஸை யூஸ் பண்ணுறோமோ அது ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவோம்ங்களா. இப்போ உதாரணத்துக்கு நேம் அப்படின்ற ஒரு வேரியபிளை வந்து நான் உருவாக்குறேன் அப்படின்னா, ஸோ அதில் நான் ஸ்டோர் பண்ணக்கூடிய டேட்டா எலமெண்ட் டேட்டா டைப்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரிங் டேட்டா டைப்ஸஸாக இருந்துச்சு அப்படின்னா, இந்த மாதிரியான ஸ்ட்ரிங்கை ஃபார்மேட் பண்ணுறதுக்கு பைத்தானில் மேஜராக காமனாக டூ மெத்தட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்கும். ஒவ்வொரு மெத்தட்ஸாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னால் நம்ம சேனலில் வர வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே கூட வர பெல்லைக்கான ஆல் அப்படின்றத மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபார்மேட் ஸ்ட்ரிங் அப்படின்போது காமனாக ரெண்டு மெத்தட்ஸை யூஸ் பண்ணுவாங்க. ஒன் இஸ் ஓல்டு ஸ்டைல் ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டிங் யூஸிங் மாடுலோ ஆப்ரேட்டர்ஸை யூஸ் பண்ணி ஸ்ட்ரிங்கை வந்து ஃபார்மேட் பண்ணலாம். அனதர் ஒன் மெத்தட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நியூ ஸ்டைல் இது ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டிங் அதாவது str dot format அப்படின்ற மெத்தட்ஸை யூஸ் பண்ணியும் அதனால் ஸ்ட்ரிங்கை வந்து ஃபார்மேட் பண்ண முடியும். தென் இது இல்லாமல் பைத்தான் 3.6 வெர்ஷனுக்கு அபோவாக இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரியான பைத்தான் வெர்ஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிங்கை ஃபார்மேட் பண்ணுறதுக்கு இன்னுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஃபார்மேட்டட் ஸ்ட்ரிங் லிட்டரல்ஸ் ஐ மீன் தட் இந்த கர்லி ப்ராக்கெட்டுக்குள்ளே டைரெக்டாக அந்த வேரியபிள் நேமே வந்து நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா, ஸோ இந்த வேரியபிள் நேம் உள்ளே என்ன டேட்டா எலமெண்ட் ஸ்டோர் ஆகிருக்கோ அது நமக்கு டைரெக்டாக அவுட்புட்டில் வந்துடும். ஓகே, ஃபஸ்ட் மெத்தட்ஸ் ஓல்டு ஸ்டைல் ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டிங் யூஸிங் மாடுலோ ஆப்ரேட்டர்ஸ். நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் இங்கே வந்து 3 types ஆஃப் ஸ்ட்ரிங் மெத்தட்ஸை வந்து நான் போட்டிருக்கேன். சேம் எல்லாமே வந்து சேம் கோடிங், பட் ஃபார்மேட் பண்ணக்கூடிய ஸ்ட்ரிங்கோட மெத்தட்ஸ் மட்டும் நான் சேஞ்ச் பண்ணியிருப்பேன். ஃபஸ்ட்டு நேம் அண்ட் ஏஜ் அப்படின்ற இந்த வேரியபிள், நேம் என்ற வேரியபிளுக்கு ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பில் ஒரு வேல்யூ அசைன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் ஏஜ் அப்படின்ற இந்த வேரியபிளுக்கு இன்டிஜர் டேட்டா டைப்பில் நான் ஒரு வேல்யூவை அசைன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் ஃபார்மேட்டட் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு நான் அசைன் பண்ணுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபார்மேட்டட் ஸ்ட்ரிங் இட்ஸ் ஆல்சோ வேரியபிள் நேம். ஓகேங்களா, மை நேம் இஸ் மாடலோ ஆப்ரேட்டர்ஸை யூஸ் பண்ணி எஸ் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் அண்ட் ஐஎம் மாடலோ சிம்பிளை ஆப்ரேட்டர்ஸை யூஸ் பண்ணி டின்னு கொடுத்துருக்கேன், எஸ் ஹோல்ட். ஸோ இங்கே டாட் மாடலோ நேம் கமா ஏஜ் அப்படின்றது நான் இங்கே வச்சுருந்தேன்ங்களா. இப்போ இன்றைக்கி என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஸ்ட்ரிங் ஃபார்மேட் மெத்தட்ஸில் மாடலோ ஆப்ரேட்டர்ஸ் மாடலோ எஸ் அப்படின்றது முதல்ல ஒரு வேரியபிள் இப்போ நேம்ன்ற வேரியபிள் தான் எனக்கு பிரிண்ட் ஆகணும்னு வச்சுங்களேன். ஸோ இதில் என்னவாக இருக்குது ஸ்ட்ரிங் டேட்டா டைப்ஸஸாக இருக்குது. ஸோ அதனால் எஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா நேம் அப்படின்ற வேரியபிளில் ஸ்டோர் ஆகக்கூடிய வேல்யூ வந்து இங்கே எனக்கு பிளேஸ் ஹோல்டராக வரும், இந்த இடத்துல பிளேஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு டி அதாவது நம்ம ஏஜ் அப்படின்ற வேரியபிளுக்கு இண்டிஜர் டேட்டா டைப் கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கு வந்து மாடலோ டி அப்படின்னு நாங்கள் வந்து மென்ஷன் பண்ணுவோம். ஓகேங்களா, எஸ் ஓல்ட். இப்போது நான் கால் பண்ணும்போது இந்த ஃபங்க்ஷன்ஸ் எனக்கு எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா மூணு ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டுக்குமே இட் இஸ் சேம் அவுட்புட்டாக வரும். வீடியோவோட கடைசியில் வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் நியூ ஸ்டைலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா str dot format மெத்தடை யூஸ் பண்ணி எப்படி ஸ்ட்ரிங்கை ஃபார்மேட் பண்ணுறது. சேம் அதே வேரியபிள் ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டிங்கில் மை நேம் இஸ் இங்கே எம்டி கர்லி ப்ராக்கெட்ஸஸ் வந்து ஓப்பன் அண்ட் க்ளோசிங் வந்து கொடுத்துருக்கேன், இங்கே சேம் ஆஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா டாட் ஃபார்மேட் மெத்தட் நேம் அண்ட் கமா ஏஜ் இங்கே வந்து அந்த வேரியபிளை நான் கால் பண்ணுறேன். இப்போ இது என்ன எனக்கு எப்படி ஆகும் அப்படின்னு இந்த மெத்தட்ஸ் வந்து இந்த இடத்துல நான் கர்லி ப்ராக்கெட்ஸ் கொடுத்துருக்கேன் இல்லையா, இதுக்குள்ளே இந்த பிளேசஸில் நேம் அப்படின்ற வேரியபிளில் எனக்கு ஸ்டோர் ஆகக்கூடிய வேல்யூவும் ஏஜ் அப்படின்ற வேரியபிளில் ஸ்டோர் ஆகக்கூடிய வேல்யூவும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட்டில் கிடைக்கும். தென் நெக்ஸ்ட் அபவ் த பைத்தான் வெர்ஷன் 3.6 மேலே இருந்துச்சுன்னா இந்த மெத்தட்ஸை வந்து காமனாக வந்து யூஸ் பண்ணுவாங்க. நேம் அண்ட் ஏஜ் சேம் ஆஸ் அதே கோடிங், பட் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா எஃப் இட் இஸ் இதனோட சின்டாக்ஸை பேஸ் பண்ணி எஃப்
அது ஃபார்மேட்டட் அஸ் அ மீனிங், ஓகேங்களா? அசைனிங் வேல்யூ நான் கொடுத்துருக்கேன், ஃபார்மேட்டட் டபுள் கோர்ஸ் மை நேம் இஸ் கர்லி பிராக்கெட் குள்ள டைரெக்டாக அந்த வேரியபிள் நேம் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு கொடுத்துருக்கேன், ஓகேங்களா? ஸோ எல்லா மெத்தட்ஸுமே நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஃபார்மேட்டட் ஸ்ட்ரிங் அப்படின்ற அந்த வேரியபிளை பிரிண்ட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நான் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா கால் பண்ணுறேன். ஓகே, பைத்தானை பொறுத்த வரைக்கும் எங்கெல்லாம் நம்ம இந்த மாதிரி ஆஸ் கொடுக்குறோமோ அந்த லைன்ஸ் ஆஃப் கோடை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இக்னோர் பண்ணிடும். எக்ஸிக்யூட் பண்ணும்போது இந்த லைன்ஸஸை வந்து கணக்கில் எடுத்துக்காது. ஓகே, ஒன்ஸ் அகைன் கோடிங்கை வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போது 3 டிஃப்ரெண்ட் மெத்தடை யூஸ் பண்ணி நான் ஸ்ட்ரிங்கை வந்து ஃபார்மேட் பண்ணியிருக்கேன், பட் எனக்கு கிடைக்கக்கூடிய அவுட்புட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேம் ஆஸ் ஏ அவுட்புட்டாக வரும், பட்டு ஸ்ட்ரிங் மெத்த ஃபார்மேட்டிங் மெத்தட் இஸ் டிஃப்ரெண்ட். ஓகே, கோடிங்கை ஒன்ஸ் வந்து ரன் பண்ணியிருக்கேன். ஸோ ஒவ்வொரு மெத்தட்ஸ்க்குமான அவுட்புட் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா காமனாக நமக்கு இருக்கும். நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், மை நேம் இஸ் விஜய் சங்கர், எஸ் ஐ எம், ஓகேங்களா? ஸோ இந்த ஃப்ரெண்ட் 3 வாட்டி நமக்கு ப்ரிண்ட் ஆகிருக்கேன். ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த இடத்துல 3 டைம்ஸஸ் வந்து நம்ம ப்ரிண்ட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி இது பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ அதர்வைசஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஒரு மெத்தட்ஸ் ப்ரிண்ட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட். ஓகே, பைத்தானை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான காமன் மெத்தட்ஸை யூஸ் பண்ணி தான் ஒரு ஸ்ட்ரிங்கை ஃபார்மேட் பண்ணுவாங்க. இந்த வீடியோவில் பார்த்த எல்லா கண்டென்ட்டும் உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய லைக் பட்டனை லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணிவிடுங்க. மேலும் பைத்தான் ரிலேட்டடாக இந்த மாதிரியான வீடியோகளுக்கு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான பைத்தான் டாப்பிக்கை பற்றி பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.